திருச்சிற்றம்பலம் மூலன் உரை செய்த மூவாயிரந்தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞாலத் தலைவனை நண்ணுவரன்றே. திருச்சிற்றம்பலம். ஆத்மபந்துக்களே, தொடர்ந்து திருமந்திரத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். நாம் திருமந்திரத்தின் முக்கியமான பலஸ்ருதி என்பார்களே, சொல்லி முடித்த பின் இதனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறத பாயிரச் சிறப்பிலே பார்த்தோம். மூலன் உரை செய்கின்ற இந்த 3000 பாடல்களையும் காலையில் எழுந்து யார் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிந்து சொல்கிறார்களோ, நாளைக்கு அப்படின்னு இல்லாமல் அன்னைக்கே அவர்கள் இறைவனை பரபிரம்மத்தை அடைவார்கள். ஞாலத் தலைவனை நண்ணுவர் அன்றே என்று அந்த சிறப்பை பார்த்தோம், திருமந்திரத்தின் சிறப்பை பார்த்தோம். தொடர்ந்து அவர் ஆகமத்தை பற்றி பேசப் போகிறார். அதனுடைய வழியை, குருமடங்கள், வரலாறு எல்லாவற்றையும் சொல்லப் போகிறார். வந்த மடமேழும் மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தர ஆகமச் சொல் மொழிந்தானே. சைவ நெறியை, சன்மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய மடங்கள் 7 மடங்கள் என்று சொல்லுகிறார். எத்தனையோ மடங்கள், எத்தனையோ ஸ்தாபனங்கள், தர்மஸ்தாபனங்கள், எவ்வளவோ எண்ணற்ற தர்மஸ்தாபனங்கள் இருக்கின்றன. ஆனா எப்படி வந்து எத்தனையோ கோடி கோடியான மந்திரங்கள் இருந்தாலும் சப்த கோடி மந்திரம் என்று சொல்லி இதனுடைய முடிவாக இருக்கக்கூடியது 7 சொற்கள் தான். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி 7 மடங்கள்னா 7 வகையான மடங்கள், 7 வகையான வழிகள். அப்படிதான் அது கிளாசிபிகேஷன், 7 வகையான வழிகள்ங்கிறதான் கிளாசிபிகேஷன். சூரியனை தான் எப்பவுமே ஞானத்துக்கு ஒப்பாக சொல்லுவது. அந்த சூரியனே ஒரு கண்ணாடி வழியா விடும் பொழுது திரிபுட்டி பிரிசம்னு சொல்றாள் இல்லையா, இந்த பிரிசம் தான் திரிபுட்டி. அதன் வழியா விடும்போது 7 வண்ணங்கள் வெளியில வருது, ரெயின்போ. இந்த 7 வர்ணங்கள் 7 விதமான வழிகளை குறிக்கக்கூடிய வர்ணங்களாக இருக்கின்றன. மேஜரா பார்க்கும்போது 7 பேட்டர்ன் தான். இந்த 7 தான் அப்புறம் ஒண்ணுக்குள்ள போய் 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 நிறையவா மாறுறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 7 மடங்கள், இதை சைவ நெறியை தழைத்துவங்க செய்வதற்கு வந்த மடங்கள் என்று சொல்கிறார். 7 ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். முந்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் 9 சார்பு 3000 9 தந்திரங்கள், 3000 பாடல்கள், சுந்தர ஆகமம் சொல் மொழிந்தானே. இந்த ஆகமத்தை, சுந்தர ஆகமம் என்று சொல்லக்கூடிய திருமந்திரத்தை, இந்த திருமந்திரத்துக்கு சுந்தர ஆகமம்னு சொல்றார். சுந்தர ஆகம சொல் மொழிந்தானே, இந்த அழகிய திருமந்திரத்தை, இந்த 7 மடங்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த பாடல்கள் செய்துவிடும் என்பது இதனுடைய தெளிவு. அந்த 7 பேர் யாருன்னு பார்க்கலாம். கலந்தருள் காலாங்கர் தம்பால் அகோரர் நலந்தரு மாளிகை தேவர் நாதாந்தர் புலங்கொள் பரமானந்தர் போகதேவர் நிலம் திகழ் மூலர் நிராமயத்தோரே. 7 ஸ்கூல் ஆஃப் தாட்க்கு 7 பிரின்சிபல்ஸ். யார் யார் பேருன்னு பார்த்தோம்னா, காலாங்கர் காலாங்கிநாதர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர் அகோரர், திருமாளிகை தேவர், நாதாந்தர் நவநாதாந்தர்கள் உண்டு, பரமானந்தர், போகநாதர், திருமூலர். இந்த 7 பேர் தான் 7 குருமார்கள். இந்த 7 குருமட வரலாறை சொல்லுகிறார். இது சைவ சமயம் சன்மார்க்கம். சைவ சமயம் அப்படிங்கிறது நம்ம சொல்றது சன்மார்க்கம், அதை வெளிப்படுத்துவதற்கு, அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இடையறாது உழைக்கக்கூடியவர்கள் இந்த 7 பேர்கள். இந்த 7 பேர்கள் உருவாக்கிய மடங்கள் அந்த செயலை செவ்வனே செய்து வருவன என்று திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார். திருமூலரே ஒருத்தர், நாதாந்தர், பரமானந்தர், திருமாளிகை தேவர், அகோரர், காலாங்கர், போகநாதர், இவாள்லாம் சேர்ந்து 7 பேர். இவர்கள் இரவா புகழை பெற்றவர்கள், இரவா உடல் பெற்ற தவ ஞானிகள். ஏன்னா இவரே 3000 வருஷம் வாழ்ந்தாருங்கும் போது இரவா
தன்மையை அடைந்தவராக இருக்கும் பொழுதுதான் 3000 வருடம் வாழ்ந்திருந்து வருடத்திற்கு ஒரு பாடலாக 3000 பாடல் நமக்கு தர முடியும். அப்படி நலம் தரும் நன்மையை தரக்கூடிய புலங்கொள் அப்படின்னா புலன்களை வென்றவர்னு அர்த்தம். ஜிதேந்திரியராக இருக்கக்கூடிய பரமானந்தர் போகதேவர் என்று சொல்கிறார். ஜிதேந்திரியராக இருக்கக்கூடியவருடைய பெயர் போகதேவர். நிலம் திகழ் மூலம் மூலர் நிராமயத்தோரே, இவர்கள் நிராமயராக இருக்கக்கூடியவர்கள். ஆமயம்னா வியாதி, தன்வந்திரி மந்திரத்துல வருது இல்லையா, சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ. ஆமயம் அப்படின்னா வியாதி, நிராமயம் அப்படின்னா அந்த வியாதி இல்லாதவர்கள். ஆதிவியாதி அப்படின்னு சொல்லக்கூடியது சம்சாரம், மற்ற வியாதிகள் உடம்புக்கு, ஆத்மாவை பிடிச்ச வியாதி சம்சாரம். அப்ப இந்த ஆதி வியாதியை அழிக்கக்கூடியவர் நிராமயர்களாக, இந்த வியாதி அற்றவர்கள் நிராமயர்கள் ஞானிகள். அந்த நிராமயர்களாக இந்த 7 இருக்கின்றனர் என்று குருமட வரலாறை சொல்ல ஆரம்பித்து, இதற்கு 9 தந்திரங்கள் உள்ளன, இதிலே 3000 பாடல்கள் நான் தரப்போகிறேன் என்று இந்த 2 பாடல்களின் மூலமாக சொல்கிறார். தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவித்து வருவோம். திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே திருச்சிற்றம்பலம்.